சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழ உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பேர் சொல்லு ஹலோ ஹலோ போட்டி சட்ட நேரத்தில் துவங்க உள்ளது இது அழகன்குளம் டோர்னமெண்ட்டு இன்னைக்கு ஃபைனல் மேட்ச்சு அவங்க நம்மளுக்கு குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து கால் பண்ணி கூப்பிடுறாங்க நம்மளால வர முடியல மொபைல் பேக்கப் சப்போர்ட் இல்லை சேம் டைம் நம்மளுக்கு வேலை நிறையா இருந்தது ஸோ ஃபைனல் மேட்ச்சுக்காக எப்படியாவது வந்துடணும்னு வந்திருக்கோம் ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்சஸ் எம்பிஜேஎஸ் அழகன்குளம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆசி ஸோ 12 ஓவர் 5 பவுலர் யூஸ் பண்ணோம் பவர் பிளே இல்லை இன்னர் சர்க்கிளில் 3 பேர் நிற்கணும் ஓப்பனிங் போலர் கார்த்திக் ஓப்பனிங் பர்சன் வசந்த் சான்ஸ் ஃபார் கேட்ச் நல்ல முறையில் தூக்கி அடித்த பந்து சிங்கிள் ஸோ லெஃப்ட் ஹேண்டர் அரௌண்ட் விக்கெட்ல இருந்து கார்த்திக் கார்த்திக் டு ஆசிஃப் தேர்ட் பால் சான்ஸ் ஃபார் கேட்ச் நல்லா கேரிங்க ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க அழகன்குளம் ஆக்சுவலாக அது சூப்பர் கிரவுண்டு ப்ராப்பராக காம்பவுண்ட் அடித்து நீட்டாக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன் அழகாக இருக்குது பார்க்கவே பளிச்சுன்னு இந்த கிரவுண்டில் காலைல 11 மணிக்கு மழை பெஞ்சாலும் 1 மணிக்கு மேட்ச் நடத்தியிருக்காங்க அந்தளவுக்கு கிரவுண்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அழகன்குளம் கிரவுண்ட் ஸோ நியூ பேட்ஸ்மேன் ராபின் உள்ள கார்த்திக் டு ராபின் ஃபஸ்ட்டு 3 பாலில் 2 சிங்கிள் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு கார்த்திக் எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒரு வெல் லெஃப்டிங்க மேபி இது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கலாம் ஏன்னா ஸ்ட்ரைக்கில் பவுண்ட்ரி கொஞ்சம் லாங்காக இருக்குது லெக்லேயும் ஆஃப்லேயும் கிட்ட இருக்குது ஃபுல் டாஸ் பால் கையிலே போயிருக்கு நல்ல கேரிங்க ராபின் இங்கே 2வது பால் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாரு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் ஏன்னா வெளியே 12 ஓவர் இருக்குது சாலிடா ராபின் ஆக்சுவலாக இது டம் மைண்டர் ஷாட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கான்ஃபிடண்ட்டாக பேட்டை விட்ட மாதிரி இல்லை ஃபுல் டாஸ் வந்துருச்சு அப்படின்றக்காக பேட்டை விட்ட மாதிரி இருந்துச்சு ஹார்ட் லக் ராபின் சேம் டைம் இது நியூ பாலு அந்தளவுக்கு பேஸும் போட முடியாது அந்தளவுக்கு பால் கேரி ஆகியும் போகாது அதனால் கூட கையில் போயிருக்கலாம் கரெக்டாக அங்கே ஒரு ஃபீல்டிங் வச்சுருக்காங்க கையிலே போயிருக்கு அந்த கேட்ச் ஸோ நியூ பேட்ஸ்மேன் அத்தாவூர் ரஹ்மான் உள்ள ஒரு ஓவரே இன்னும் முடியல 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க அழகன்குளம் ஸோ லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் வெரி க்ளோஸ் டு ஸ்டம்ப்ஸ் ஸ்டம்ப்பு கிட்ட வந்துச்சு இதோட அந்த ஓவர் முடியுது ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு கார்த்திக் ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க 2வது போடுறதுக்கு மைதீன் வந்திருக்காரு மைதீன் டு ஆசிஃப் இப்போ ஃபர்ஸ்ட் பாலிங்க வைடுன்னு நினைக்கிறேன் தேர்ட் பால் ஸோ மைதீன் நியூ பால்லேயும் கொஞ்சம் பேசா போடுறாரு ஆசிஃப் தான் அந்த மேட்ச் ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு போகணும் நல்ல ஃபீல்டிங் தேர்ட் பால் அகெயின் ஸோ குட் ஸ்டார்டிங்க ஆசிஃப் ஒரு பெரிய ஆரடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் வெல் பிளேட் இயர்லியாக விக்கெட் லூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஆடுறாரு ஆசிஃப் அவருக்கு பவுண்ட்ரி ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது அவர் பேட்டை தெளிவாக விட்டாலே வெளியே போகும் அந்தளவுக்கு தான் இருக்குது பவுண்ட்ரிஸ் இங்கே ஸோ பார்க்கலாம் ஒரு 5 ஓவர் கீழே ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபோர்த்து பாலிங்க நல்ல ஒரு யாக்கர் முயற்சி லோ டாஸ் சிங்கிள் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு எல்லா ஊர்லேயும் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கிரவுண்டை பார்க்கவே அழகாக இருக்குது பிச்செல்லாம் சூப்பராக இருக்குது லாஸ்ட்டும் இங்கே ஃபுல் டாஸ் ஒரு எட்ஜாக இருக்குது ஸோ 2 ஓவரில் இது வரைக்கும் ஒரு சிங்கிள் பவுண்ட்ரி கூட வரல லாஸ்ட் ஒன் அதுவும் கையிலே போயிருக்கு நல்ல ஃபீல்டிங் அங்கே இதோட இந்த ஓவர் முடியுது ஃபஸ்ட்டு 2 ஓவர் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காங்க புது வலசை கேஎம்சிசி
ஸோ ரெண்டு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் அஞ்சு. அகெயின் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கார்த்திக்கே வந்திருக்காரு. கார்த்திக் டூ போட்டாரு போன பால். செகண்ட் பால் நோ பால், இங்க ஸ்டெப் நோ பால். மனலாக இருக்கிறனால அந்தளவுக்கு பால் போகலை. கம்ஃபர்டபுள் டூ. ஸோ போன பால் ஒரு ஓவர் ஸ்டெப் நோ பால். இந்த பால் ஃப்ரீ. ஸோ இந்த பால் கண்டிப்பாக பேட்டை விட போகிறாரு. ஸோ இந்த பால் கண்டிப்பாக ஒரு பவுண்டரி எதிர்பார்க்கலாம். மேலே தான் போயிருக்கு, அந்தளவுக்கு கேரி ஆகலை. ஸோ இது ஃப்ரீ ஹிட்னால விக்கெட் இல்லை, நல்லா கிட்டிருக்காரு கேட்ச். ஸோ போன பால் ஃப்ரீ ஹிட் பால், தெளிவாக போட்டு அந்த பாலை சேவ் பண்ணியிருக்காரு ஒரு ரனில். ஸோ இங்கே தேர்ட் பால் ரீபால் நினைக்கிறேன். கார்த்திக் டு ரஹ்மான் தேர்ட் பால். ஸோ போன பால் ஒரு ஓவர் ஸ்டெப் நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட், குட் ஷாட். அது ஃபோரா ஆறா? அது ஆறு. கரெக்டாக அந்த காம்பவுண்டோட கீழே அடிச்சிருக்கு. அது கரெக்டாக காம்பவுண்ட் செவர் தான் இங்கே சிக்ஸ் லைனு. ஸோ ஆறு. ஸோ லாஸ்ட் டூ. ஒரு பவுண்ட்ரி போனாலுமே போகிறீங்க, நல்ல ஓவர், நல்ல ஒரு வைடி ஆக்கர் இது. ஸோ மூணு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 22. ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. போன ஒரு ஓவரில் மட்டும் 17 ரன் வந்திருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு போன ஓவர், ஏன்னா ஒரு ரெண்டு ஃப்ரீ ஹிட் பாலு, ரெண்டு நோ பால் வந்துச்சு. ஆசிஃப் நல்லா பேட்டில் விட்டிட்டாரு. அவர் விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இனிமேல் இந்த மேட்சில். செகண்ட் பாலிங்க ஸ்லோவாக ஓடி வராரு, ஆனால் பால் கொஞ்சம் பேச வருது. ஒரு மாதிரி அக்ராஸாக வந்துச்சு பாலு. பிளே கேப்பில் போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங் அங்கே, எக்ஸலண்ட் த்ரோ. ஸோ அத்தாவூர் ராமன் அவர் வேலையை கரெக்டாக பார்க்குறாரு. அவர் பண்ண வேண்டியது இதுதான். ஓப்பனிங்லேருந்து உள்ளே நிற்கிற பேட்ஸ்மேன் பேட்லேயும் விட்டியிருக்காரு ஆசிஃப். ஸோ அவர் எண்டு மாற்றி விட்றதான் புத்திசாலித்தனம், அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே பேஸ் தேவையில்லை, ஐடியாவாக தான் போடணும். பேஸ் போட்டால் பேட்டை விட்டாலே யார் போயிருங்கிற மாதிரி தான் இருக்குது. கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே போயிடுச்சு. இந்த இன்னிங்ஸோட முதல் ஆறு அடித்தது ஆசிஃப். சாரி, அது ரெண்டாவது சிக்ஸு அடித்தது. வெல் பிளேட், சென்சிபிள் பிளே. இங்கே ஒரு ஆறுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள். இதில் இருந்த அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரியுது ஆசிஃப். ஸோ நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 31. ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பால் சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் வச்சிருக்காரு ஆசிஃப். ஸோ ஒரு பந்தில் நல்ல பேஸ் இருக்குது. உடம்பு லைனில் போடாமல் ஆஃப் லைனில் போட்டார்னா இதான் சொன்னேன். எட்ஜில் பட்டு ஒரு ஆறு போயிருக்கு. எதிர்பார்க்கலாம். அகைன் ஒரு மிஸ் ஃபீல்டு. இந்த அடித்த ஓவர் த்ரோவில் மிஸ் பண்ணி ஃபோர் போயிருக்கு. ஸோ பவுலர் கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவார். உல்டாஸ் மேலே போயிருக்கு, டைமிங் இல்லை. ஃபோர் சா போட்டிருக்காரு சான்ஸ். லவ்லி கேட்ச், நல்ல ஒரு ஃபீல்டிங். அஸ்ரார் ஒரு முக்கியமான விக்கெட் இங்கே எடுத்திருக்காங்க. ஆசிஃபோட விக்கெட், அவர் இருந்திருந்தால் ஸ்கோர் இன்னும் பெரிய ஸ்கோராக போயிருக்கும். ஃபுல் பேஸில் ஒரு டாஸ் போட்டார், கரெக்டாக டைமிங் பண்ணல, பால் தொங்கிருச்சு. ஸோ ஆசிஃப் நல்லா ஆடிட்டுருந்தார். இது வரைக்கும் 3-4 சிக்ஸ் அடித்தார், அவுட்டாக வெளியே போயிருக்காரு. ஸோ பார்க்கலாம் இங்கேருந்து கேமை தெளிவாக எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லை விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் அதே மாதிரி நின்றுதான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கோர் போனாலுமே ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மைதீன். குட் ஸ்டாப் இங்கே, ஒய்டு ப்ளஸ் ஒன்று. ஸோ நியூ பேட்ஸ்மேன் டெரன்ஸ் உள்ள லாஸ்ட் டூ நினைக்கிறேன். ஃபுல் டாஸ், டைமிங் இல்லை, ஆஃபில் போயிருக்கு, ஆப்பில் போயிருக்கு. ஃபுல் ஸ்டாப் அங்கே டூ. ஸோ இதுதான் லாஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் நின்று இருந்தார், நல்லா வந்திருக்கும். சான்ஸ் ரன் அவுட், ஐ அவுட்டு. ஹிப்னோ பால் கேட்குறாரு. அப்படி இருந்தாலுமே அது ரன் அவுட்டு, ஹிப்னோ பால் பட் ரன் அவுட்.
ஸோ போன பால் ஒரு ரன் அவுட்டு ஒரு ஹைட் ஆஃப் அன்லக்கி அவர் பாவம். ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஹலீம் உள்ள இறங்கி போயிருக்கார். ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி இருக்கார் அக்ராஸில். ஸோ அஞ்சு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 49. ஸோ நியூ பாலர் ஃபைசல் உள்ள ஃபைசல் டு டெரன்ஸ் நல்ல முறையில் போடப்பட்ட பந்து ஒரு ஒன் பவுன்ஸ் வார்னிங். ஸோ ஒன்று பேச ஆஃபில் அடிக்கணும் இல்லைன்னா ஐடியா போடணும். அடிச்சு போட்டால் பேட் அரை அடி விட்டாலும் 6000 மிஸ்ஃபீல்டு பண்ணி போறீங்க. ஃபைசல் டு ஹலீம் தேர்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் கேப்பில் போயிருக்கு. டூ லாஸ்ட் த்ரீ மோர். ஸோ இப்போ வரைக்குமே நல்ல ஓவர் தான். போன பால் ஒரு நோ பால். ஸோ ஃப்ரீ ஹிட் நல்லா சேவ் ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 59. நியூ பால் வலிந்து வந்துருக்காங்க. வலிந்துட்டும் அலி ஃபர்ஸ்ட் பால் பேட் அக்ரா சுடுறாரு அதிகமாக. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் விட்டால் மாட்டோம் கரெக்டாக. ஸோ தேர்ட் பால் வலிந்து டு டெரன்ஸ் லெஃப்ட் திரும்பி நின்னதுக்கு கரெக்டா வந்து இடுப்புலேயே போட்டாரு பால. பேட்டை விட்டதுக்கு அது எங்கேயோ போயிடுச்சு. நார்மல் பவுண்டரியா இருந்தா கரெக்டா பவுண்டரி லைன் தாண்டி விழுந்திருக்கும். ஷார்ட் பவுண்டரினால கொஞ்சம் தூரமா போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ என்ன தெரிஞ்சு இனிமே எல்லா பாலையும் அடிக்க தான் போறாங்க. வெளியிலேயுமே பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. குட் ஷாட். அதுவும் ஒரு 6. பேக் டு பேக் சிக்ஸஸ் இங்க. வெல் பிளேட் டெரன்ஸ் இருக்காங்க. ஸோ ஒன்று பேசா போடணும் இல்லைன்னா ஐடியா போடணும். கொஞ்சம் ஷார்ட்டாக விழுது பால் எல்லாம். ஸோ லாஸ்ட் டூ இங்க நல்ல பால் ஸ்டார்ட் பால். ஸோ லாஸ்ட் ஒன் போன பால் ஒய்டு. குட் ஷாட். பெரிய ஷாட். அதுவும் 6. ஓவரில் 3-6 வந்துருக்கு இது வரைக்கும். ஸோ 7 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 79. 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. போன ஓவர் கொஞ்சம் இல்லை நிறையாவே போயிடுச்சு. ஒரு பிக் எக்ஸ்பென்சிவ் ஓவர்னு சொல்லலாம். லாஸ்ட் ஓவர் ஃபைசல் வந்திருக்காரு. லவ்லி பால். இவரும் ஒரு ஹார்ட் ஹிட்டர் சொல்லலாம். நல்ல ஃபீல்டிங் இங்கே. சரி விக்கெட் போயிட்டே இருந்தாலும் ஸ்கோரிங் அன்ஸ்டாப்பபிளாக நிற்காமல் போயிட்டுருக்கு. டெரன்ஸ் நல்லா பேட்டில் ஓட்டியிருக்காரு. டெரன்ஸ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு நல்ல பேட்டில் ஒட்டியிருக்க பேட்ஸ்மேனுக்கு நீங்கள் ஐடியாவாக போடணும் இல்லையா பேஸாக எடுத்துகிட்டு வந்து ஆஃபில் அடித்து போடணும். இந்த மாதிரி ஷார்ட் பால் போட்டால் கண்டிப்பாக அடிப்பார். நல்ல கம்பேக் இந்த பால். ஒரு லோ டாஸ் யாக்கர் முயற்சி. ஸோ கன்ஃபார்மாக பேலன்ஸ் இருக்குது. எல்லா பாலையும் சுத்தம் தான் போகிறாங்க. ஏன்னா இந்த எண்டில் இருக்க ஆசிஃபும் சரி டெரன்ஸும் சரி பெரிய பெரிய ஆர் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ நிறையா பவுண்ட்ரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பவுலிங் அவங்க டைட்டாக போடலாம். ஃபுல் பேச எடுத்துகிட்டு வந்து ஆஃபில் போடலாம் இல்லை யாக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பார் ஆசி ஃபுல் டாஸை மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ரெஷரோட வெளிப்பாடு ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு போன பால். ஆனால் பேஸ் இருந்துச்சு பாலில். ஸோ அந்தளவுக்கு பேஸ் போடக்கூடிய போலர்னால் ஐடியாவும் போடலாம். லவ்லி பால். நல்ல ஒரு யாக்கர் ட்ரை. குட் ஸ்டாப் அங்கே. நல்ல ஃபீல்டிங் மைதி. 8 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 89.
சோ போன ஓவர்ல ஒரு 6 போய்மே வந்து 10 ரன் தான் போயிருக்கு போன ஓவர்ல நல்ல 6 க்கு அப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்தாரு ஃபைசல் சோ நியூ bowler சேட் வந்திருக்காரு சுலைமான் சேட் செகண்ட் பால் பேட்ல பட்டிருக்கு தூக்கி ஆட முற்பட்டார் டாட் பால் சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டாட் பால்ஸ் போடணும் பேலன்ஸ் இருக்க 4 ஓவர்ல அப்பதான் அவங்க திருப்பி அடிக்க முடியும் இந்த கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் 100 ரன்லாம் ஒரு பெரிய ஸ்கோரே கிடையாது 6 அடி அடிச்சாலும் 6 னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இங்க பவுண்டரிஸ் இருக்கு ஆனா பவுலர்ஸ் அவங்க பக்கம் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க சோ பார்க்கலாம் டாட் பால் அகைன் சோ போன பால் ஒரு நோ பால் இந்த பால் ஃப்ரீ ஹிட் நல்ல ஒரு கம்பேக் நல்ல ஒரு சேவ் தூக்கி ஆடமுறப்பட்டார் இது வரைக்கும் ஃப்ரீ பால் இதுலமே பவுண்டரிஸ் வரல நினைக்கிறேன் ஒண்ணே ஒரு வந்து நினைக்கிறேன் லாஸ்ட் 3 மோர் மேல் போறாரு அகைன் டாட் பால் லாஸ்ட் 2 மோர் இங்க இப்போ வரைக்கும் நல்ல ஓவர் நிறைய டாட் பால்ஸ் போட்டுருக்காரு இந்த ஓவர்ல இது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சோ லாஸ்ட் 2 மோர் ஆசிஃப் மாதிரி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் வச்சு டாட் பால் போடுறாருனா நல்ல பவுலர் தான் வரும் ஆ லவ்லி பால் லவ்லி பால் இந்த பால் எப்படி போட்டாருன்னா கரெக்ட்டான இடத்துல போட்டாருன்னு சொல்லலாம் இடத்தை புடிச்சு போடுன்னு சொல்லுவோம் நம்ம அந்த இடத்துல போட்டாரு ஸ்லோயரா கொண்டு வந்து ஒரு வைட் ஆக்கர் மாதிரி போட்டாரு நல்ல பால் ஆக்சுவலா சோ இந்த ஒரு பால் லாஸ்ட் பால் கரெக்ட்டா போடணும் அப்பதான் அந்த ஓவரோட ஃபுல் கிரெடிட் அவர் கிடைக்கும் அடிச்சிருக்காரு டைமிங் இல்ல பேசா போட்டுருக்காரு சிங்கிள் எக்ஸலென்ட் ஓவர் இந்த ஓவர் சுலைமான் சேட் நல்லா போட்டுருக்காரு இந்த ஓவரை 9 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 92 போன ஓவர் போட்ட சுலைமான் சேட் வந்து இந்த ஓவரை 3 ரன் போட்டு போயிருக்காரு எக்ஸலென்ட் ஓவர் என்ன கேட்டினா பேலன்ஸ் இருக்கு 3 ஓவரும் அவங்க இதே மாதிரி போடணும் கம்மி ரன்ல வச்சு அப்பதான் அவங்க திருப்பி அடிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அவங்க பக்கம் ஸ்ட்ராங் பவுலிங் லைனை போச்சிருக்காங்க லவ்லி பால் அஜிமீர் நியூ போலர் ட்ரான்ஸ்ஃபர் ரன் அவுட் ஐயே அடிச்சிருந்த அவுட்டு இங்கே ஒரு முறையீடு நாட் அவுட் ரீச் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ நியூ போலர் அஜிமீர் உள்ள செகண்ட் பாலிங்க நல்ல ஒரு வைட் ஆக்கர் ட்ரைங்க இடத்துல போடுறாரு கரெக்டாக ஸோ இதை தான் நான் சொன்னேன் நீங்கள் வேகமாக எடுத்து வந்து போட தேவையில்லை ஐடியாவாக இடத்துல போட்டால் போதும் ஒட்டல சரியா இது வரைக்கும் சிங்கிள் பவுண்டரி கூட அவர் பேட்டில் இருந்து வரல பார்க்கலாம் போன பால் ஒரு டாட் பால் இப்போ லாஸ்ட் 2 இப்போ வரைக்கும் நல்ல ஓவர் ஸோ லாஸ்ட் 2 ஓவர் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காங்க எங்கேயோ போன ஸ்கோரை பிடிச்சி நிறுத்திருக்காங்க கையிலே போயிருக்கு நல்ல கேரியங்க ஸோ 10 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 93 லாஸ்ட் ஓவர் போட்டு அஜிமீர் ஒரே ரன்ல போட்டு போயிருக்காரு நியூ பேட்ஸ்மேன் முகேஷ் இங்கே ஸோ போன ஓவர் போட்ட சுலைமான் அகெயின் ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்டார்ட் பால் செகண்ட் பால் கரெக்டாக பண்ணல கையில் போயிருக்கு ஸோ சிங்கிள் இங்கே போன பால் ஓவரத்தில் ஒரு ரன் எக்ஸ்ட்ரா ஸோ மொத்தம் 2 ரன் அடிச்சிருக்காரு கையிலே போயிருக்கு நல்ல கேரி ஸோ நியூ பேட்ஸ்மேன் கோபால் ஸோ எக்ஸலண்ட்டாக டாட் பால்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் அகைன் ஒரு ஸ்லோ ஏர் ஆர் சைடில் ஸோ லாஸ்ட் 2 மோர் லெஃப்ட் சைடில் போடப்பட்ட ஸோ போன பால் ஒரு நோ பால் இது ஃப்ரீ ஹிட் அகெயின் டாட் பால் ஸோ 11 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 97 8 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க அலவுன்களும் ஸோ லாஸ்ட் 3 ஓவரை 8 ரனில் போட்டிருக்கிறாங்க ஒரு எக்ஸலண்ட் கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் புது வலசை எம்பிஜேஎஸ் அணியினர் பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறதுனால ஸ்கோர் அப்படியே நின்றுருக்கு ஸ்கோர் போன வேகத்துக்கு பார்த்தா இன்னும் ஒரு 120 ரன்னுக்கு மேலே போயிருக்கணும் 89க்கு அப்புறம் 3 ஓவர் 8 ரனில் போட்டு ஸ்கோர் இப்போ 97 தான் ஸோ லாஸ்ட் ஓவர் போகிறதுக்காக அஜிமீர் வந்திருக்காரு ஸோ நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் உள்ள இரண்டாவது மேட்ச் ஓவர்னு சொல்லலாம் குட் ஷாட் கையிலே போயிருக்காரு பிடிச்சிருக்காரு ஆனால் 6 நினைக்கிறேன் 6 கொடுத்துருக்காரு வாம் வெல்கம் பண்ணியிருக்காரு அஜ்மீர் இங்கே அதான் பாலே 6 வந்திருக்கு 3 ஓவருக்கு அப்புறம் லாப்லி வைடி ஆக்கறீங்க எக்ஸலன்ட் கம்பேக் ஒரு 6க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர் போட்ட பாலில் போன பால் தான் ஒரே ஒரு ஷார்ட் பால் போட்டார் அந்த பாலை தெளிவாக எடுத்து அடிச்சிருக்காரு கார்த்திக்
பேலன்ஸ் 4 பால் இருக்கு நல்ல கம்பேக் கொடுப்பார்னு நினைக்கிறேன் தர்ட் பால் பேட் அவுட் இருக்காரு கரெக்ட்டா கேப்ல போயிருக்கு நல்ல ஃபீல்டிங் அங்க சிங்கிள்ங்க சோ அந்த டுர்नामेंट இது ஃபைனல் மேட்ச் போடுற ஒரு ஒரு பாலுமே முக்கியம் சோ ஒவ்வொரு டாட் பாலும் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஐயோ டிராப் பண்ணிட்டாரு சான்ஸ் ஃபார் ரன் அவுட் அவுட் பண்ணிட்டாரு சோ 9th விக்கெட் லூஸ் பண்றாங்க அலகன் குளம் எம்பிஜேஎஸ் ஜஹாங்கீர் டு அஜ்மீர் சோ நியூ பேட்ஸ்மேன் ஜஹாங்கீர் உள்ள சோ லாஸ்ட் 3 பால்ஸ் மோர் நல்ல கேரிங்க சோ விக்கெட் கொடுத்திருக்காரு 10 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க இங்க எம்பிஜேஎஸ் அணி சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்க முடியுது உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க